எல்லாருக்கும் வணக்க நண்பா, சாரி ஃபார் த டிலே. உங்கள் வீட்டு பிள்ளைய நினச்சி எல்லோரும் என்னை மன்னிச்சிருங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ட்ரஸ்டடான ஒரு ஏர்னிங் வெப்சைட் பற்றி தான் பார்க்க போகிறோம். எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் நீங்கள் பண்ண தேவையில்லை. நீங்கள் இதில் பிசி ஆர் மொபைலிங் கூட நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இது சிம்பிள் மைக்ரோ டாஸ்க் ஏர்னிங் வெப்சைட் தான் நண்பா. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. நண்பா, இந்த வெப்சைட்டோட நேம் ஹைவ் மைக்ரோ. உங்களோட குரோமில் ஹைவ் மைக்ரோன்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட் தான் நண்பா ஃபஸ்ட்டு வந்து நிற்கும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி உள்ளே வாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் நண்பா. இங்கே பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயும் ஆப் கொடுத்துருக்காங்க, ஐஃபோன் ஸ்டோர்லேயும் ஆப் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆப் மூலியமாகவும் இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் நண்பா. அண்ட் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டாஸ்க் வந்துட்டு இவங்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது மூலியமாக நம்ம ஏர்ன் பண்ணலாம். அந்த டாஸ்க் எந்த மாதிரியான டாஸ்க்காகவும் இருக்கலாம். ஆனால் அதெல்லாமே சின்ன சின்ன டாஸ்க்காக தான் நண்பா இருக்கும். அது எப்படி அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட்டு 4 ஸ்டெப் நண்பா. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டில் நீங்கள் சைன்அப் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் ஜாபுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் அப்ளைலாம் பண்ண தேவையில்லை நண்பா. நம்மளுக்கு லிஸ்ட் ஆஃப் ஜாப்ஸ் வந்துட்டு அங்கே ஷோ ஆகும். அந்த ஜாபில் எந்த ஜாப் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்கோ அந்த ஜாபை நம்ம கிளிக் பண்ணி நம்ம ஒர்க்கும் பண்ணலாம். அண்ட் அதெல்லாமே சின்ன சின்ன ஜாபாக தான் இருக்கும் நண்பா. ஜஸ்ட்டு ஒரு மங்கியை வந்துட்டு ஸ்பாட் அவுட் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கும். நம்ம என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் பார்த்திங்கன்னா அந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுறீங்க. கம்ப்ளீட் பண்ணுறது மூலிமா நீங்கள் பேமெண்ட்டும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத அவங்க போட்டிருக்காங்க. அண்ட் பேமெண்ட் மெத்தட் பார்த்திங்கன்னா 2 பேமெண்ட் மெத்தட் கொடுத்துருக்காங்க. ஒன்று பேபால், இன்னொன்று பார்த்திங்கன்னா பிட்காயின். நண்பா, எந்த மாதிரியான டாஸ்க்கு உள்ளே இருக்கும் அப்படிங்கிறது எக்ஸாம்பிளாக ஒரு 4 டாஸ்க்கை வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அது ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது ஒரு டேபிளாக இருக்கலாம், ஒரு டெஸ்க்காக இருக்கலாம். அந்த ஆப்ஜெக்டை வந்துட்டு நம்ம ஸ்கொயர் பண்ணுறது மூலிமா, பாக்ஸ் பண்ணுறது மூலிமா நம்ம ஏர்ன் பண்ணலாம். அடுத்து கேட்டகரிஸ் த சீன் இன் அன் இமேஜ் அப்படிங்கிறது ஒரு பசில் மாதிரி நண்பா அங்கங்கேயும் இருக்கும். அதை ஒட்டுக்கா சேர்த்துறது மூலிமா நம்ம ஏர்ன் பண்ணலாம். அண்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஜாபும் அவைலபிளாக இருக்குது, அதாவது ஆடியோ கொடுத்துருவாங்க, அதை நம்ம டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு வீடியோவில் சேம் ஆப்ஜெக்ட் வந்துட்டு நிறைய இடத்துல இருக்கும், அது எல்லாத்தையும் நம்ம ஃபைன் பண்ணுறது மூலிமா நம்ம ஏர்ன் பண்ணலாம். இது போக நிறையா ஜாப்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் இமேஜ் பிக்சராகவும் நம்ம கொடுத்துருக்காங்க நண்பா. இங்கே ஆடியோ டிரான்ஸ்கிரிப்ஷன், பவுண்டிங் பாக்ஸஸ், கேட்டகரைசேஷன் அந்த மாதிரி. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா மோர் ஓவர் நிறையா கண்ட்ரீஸில் இந்த ஹைவ் ஒர்க் வந்துட்டு ரன் ஆகிட்டுருக்கு நண்பா. அண்ட் இந்தியாவிலையும் இது வந்துட்டு ரன் ஆகிட்டுருக்கு. நிறைய பேர் இதில் வந்துட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஏதாச்சும் இந்த வெப்சைட்டை பற்றி டவுட் இருந்துச்சுன்னா கீழே வந்துட்டு எஃப்ஏக்யூ ஒன்று இருக்குது, அது மூலிமா நீங்கள் உங்களோட டவுட்டை வந்துட்டு கிளியர் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்கள காண்டாக்ட் பண்ணி நீங்கள் சால்வும் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, இந்த வெப்சைட்டில் எப்படி சைன் அப் பண்ணுறது, உள்ள எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துருங்க. அதாவது ஹைவ் ஒர்க் அப்படின்னு உங்களோட குரோமில் சர்ச் பண்ணி ஃபஸ்ட்டு வெப்சைட்டாகவே இந்த வெப்சைட் வந்து நிற்கும் நண்பா. அந்த வெப்சைட்டுக்கான லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணணுமே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் நண்பா. இதில் பார்த்தீங்கன்னா மேலேயே டாப்லேயே உங்களுக்கு சைன் அப் அப்படிங்கிறது இருக்கும், அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். நண்பா சைன் அப் கிளிக் பண்ணணுமே சைன் அப் பேஜ் வந்துடும். டாப்பில் பார்த்தீங்கன்னா காண்டாக்டர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களோட ப்ராப்ளமை சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, சைன் அப் அதாவது உங்களோட ஃபுல் நேம் கொடுத்துருங்க, உங்களோட இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட். பாஸ்வேர்டுக்கு சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது நண்பா, அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருங்க. அண்ட் அதுக்கப்புறம் உங்களோட கண்ட்ரியை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க, இந்தியா தான். அண்ட் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா இதில் இங்கிலீஷ் தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணி ஆகணும். ஏன்னா தமிழ் அதெல்லாம் இருக்காது நண்பா. ஸோ இங்கிலீஷே கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் 18 இயர்ஸ் ஏஜா அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத ரெண்டு செக் பாக்ஸையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் மேக் ஷூர் நீங்கள் 18+ இருக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் ஐ எம் நாட் அ ரோபோட்டுங்கிறத கொடுத்து சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஆஃப்டர் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்துட்டு ஷோ ஆகுது. அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் 18 வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிருக்கணும், 18+ இருக்கணும். அப்படினா தான் இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். பிகாஸ் இது சேஃப் அண்ட் செக்யூரான வெப்சைட். ஸோ பார்த்து தான் இது இந்த வெப்சைட்டில் நம்ம ஹேண்டில் பண்ணி ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ண முடியும் நண்பா. இப்போ நீங்கள் 18+ இல்லை 18 இல்லை அப்படின்னா எக்ஸிட் பண்ணிட்டு போயிருங்க. அண்ட் 18+ இருந்தீங்கன்னா அக்ரி கொடுத்துருங்க நண்பா. இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் நண்பா. ஒன்ஸ் நீங்கள் சைன் அப் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு சிக்னேச்சர் கேட்குது. அதாவது நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஹேண்ட் மூலியமாகவே உங்களோட சிக்னேச்சரை நீங்கள் இந்த இடத்துல போட்டுருங்க. இல்லை பிசி லேப்டாப்பில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களோட மவுஸை வச்சு உங்களோட சிக்னேச்சர் இந்த இடத்துல போட்டுங்க நண்பா. ஓகே, போட்டதுக்கப்புறம் அப்டேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா, நான் ஜஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இங்கே போட்டிருக்கேன் நண்பா. ஓகே, உங்களோட சிக்னேச்சர் கரெக்டாக நீங்கள் போட்டு அப்டேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் கொடுத்துருங்க. இது வந்துட்டு ஒரு ப்ரொஃபைல் செட்டப் தான் நண்பா. இந்த ப்ரொஃபைல் செட்டப் மூலிமா நம்மளுக்கு வந்துட்டு ஜாப்ஸும் அவைலபிளாக வரும். ஸோ அதுக்காக தான் நான் ஒவ்வொன்றா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஒன்ஸ் நீங்கள் சிக்னேச்சர் போட்டதுக்கப்புறம் டேரெக்டாக பேமெண்ட்டுக்குள்ளே வந்துடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா த்ரிஷோல்ட் பேமெண்ட், அதாவது $10 நீங்கள் ரீச் பண்ணதுக்கப்புறம் வித்ட்ரா எடுத்துக்கலாம் அப்படின்னு
போட்டிருக்காங்க. நீங்கள் இந்த இடத்துல உங்களோட த்ரிஷோல்டை நீங்கள் வந்துட்டு நீங்களே செட் பண்ணி வச்சுக்கலாம், அதாவது ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டு செட் பண்ணி வச்சுக்கலாம் நண்பா. ஒன்ஸ் நீங்கள் $25 இந்த வெப்சைட்டில் நீங்கள் இந்த இடத்துல ரீச் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வித்ட்ரா எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த இடத்துல $25 வச்சுருந்தீங்கன்னா, அதாவது நீங்கள் டென்னே போதும், $10 வந்துச்சுன்னா நான் வித்ட்ரா எடுத்துக்கலாம், எடுத்துக்கிறேன், ஆட்டோமேட்டிக்காக வித்ட்ரா ஆயிரு அப்படின்னா $10 இருக்கட்டும் நண்பா. அண்ட் ஸ்க்ரோல் டவுன் பண்ணலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது ரெண்டு கொடுத்துருக்காங்க, ஒன்று பேபால், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிட்காயின். பெட்டர் நீங்கள் பேபால்லையே நீங்கள் வித்ட்ரா எடுத்துக்கோங்க. பேபால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் 3 minutes தான் ஆகும் நண்பா, ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க, இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் செட்டப். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுல் நேம் அண்ட் மெயில் ஐடியை வந்துட்டு கரெக்டாக தான் கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஃபோன் நம்பர் அண்டு பில்லிங் அட்ரஸ் இதெல்லாம் தேவையில்லை நண்பா, ஜஸ்ட் உங்களோட மெயில் ஐடி கொடுத்து அண்ட் உங்களோட மெயில் ஐடியை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நாட் வெரிஃபைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட்டு உங்களோட மெயில் ஐடிக்கு வந்துட்டு ஒரு வெரிஃபிகேஷன் லிங்க் வந்திருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களோட மெயில் ஐடியை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டெமோக்ராஃபிக் இன்ஃபோ. இது ஒன்றும் இல்லை நண்பா, நம்மளோட இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இங்கே சொல்கிற மாதிரி இருக்கும், அதாவது லாங்குவேஜ் காம்பிடென்ஸ் நம்ம இங்கிலீஷே இருக்கட்டும் நண்பா. அதுக்கப்புறம் ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஏஜ் குரூப்பில் இருக்கீங்க, எது டு எது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, நீங்கள் அதை பார்த்து கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஜெண்டர் பார்த்திங்கன்னா மேலா ஃபீமேலா இல்லை அதரான்னு கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ரேஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு இந்தியன் அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க, ஏஷியன் இந்தியன் அப்படிங்கிறது, இந்தியனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் அது என்ன அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அண்ட் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் நீங்கள் சிங்கிளாக மேரிடா டிவோர்ஸ்டா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க, அதையும் கொடுத்துருங்க. அண்ட் உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸை கேட்டிருக்காங்க, அதாவது நீங்கள் ஏதாச்சும் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அங்கே என்ன பொசிஷனில் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் கொடுத்துடலாம் நண்பா, பெட்டர் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் அப்டேட் அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் டெமோக்ராஃபிக் இன்ஃபோவை நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு, இது ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்களோட ஓல்டு பாஸ்வேர்டு நியூ பாஸ்வேர்டு செட் பண்ணுறேன்னா நீங்கள் இங்கே வந்து செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இமெயில் செட்டிங் இதையும் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம் நண்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன், இப்போவே நீங்கள் உங்களோட ப்ரூஃப் வந்துட்டு சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை நண்பா. நீங்கள் ஒன்ஸ் இந்த இடத்துல நீங்கள் $10 ரீச் பண்ணிட்டீங்க, ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது ஏதாச்சும் கேட்டுச்சுன்னா நீங்கள் உங்களோட கவர்மெண்ட் ப்ரூஃபை வந்துட்டு நீங்கள் இங்கே சப்மிட் பண்ணுங்கள். அப்படி கேட்கலன்னா நீங்கள் இதையும் ஸ்கிப் பண்ணிடலாம் நண்பா. ஒன்ஸ் உங்களோட ப்ரொஃபைல் செட்டப்பை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நண்பா. ஓகே, கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் மேலே இந்த இடத்துல ஜாப்ஸுன்னு கொடுத்துருக்காங்க, அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி உங்களோட ஜாப்ஸை சூஸ் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் நண்பா. ஓகே, என்னென்ன ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஹைவ் ஒர்க் வெப்சைட் ரொம்பவே ட்ரஸ்டடானது, சேஃப் அண்ட் செக்யூரான வெப்சைட். ஸோ என்னோடய அக்கௌண்ட்டில் இருந்துட்டு நான் உங்களுக்கு என்ன ஜாப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்க முடியாது நண்பா, ஏன்னா அது ஃபேர் கிடையாது. பட் இருந்தாலும் என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஜஸ்ட் நான் க்ரோமில் சம் இமேஜஸ் வந்துட்டு நான் சர்ச் பண்ண நண்பா, அதில் ஒரு இமேஜ் எனக்கு கிடச்சிது கரெக்டாக, என்ன ஜாப்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்கும், என்ன ஜாப்ஸ் வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணி ஏன் பண்ணலாம், எந்த மாதிரியான ஜாப்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சம் சின்ன சின்ன டாஸ்க் வந்துட்டு அவங்க கொடுத்துருக்காங்க, அந்த டாஸ்க்கு ஒன்று ரெண்டு இல்லை நண்பா, 1000 டாஸ்க்கு இருக்கும். அந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுற மூலமா நம்ம ஏன் பண்ணலாம். அண்ட் ஒவ்வொரு டாஸ்க்கும் 0.0 இந்த ஃபஸ்ட்டு டாஸ்க்கை வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க்குக்கு $0.50 கிட்ட தராங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டாஸ்க் வந்துட்டு இங்கே அவைலபிளாக இருக்குது நண்பா. மங்கி பிஸ்னஸ், அதாவது ஒரு மங்கி, ஒரு இமேஜில் ஒரு மங்கி இருக்கும், அந்த மங்கியை நீங்கள் ஸ்பாட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் நண்பா. ஒரு ப்ராடக்டை மேட்ச் பண்ணுறது மூலமா நம்ம ஏர்ன் பண்ணலாம். இந்த மாதிரியான ஜாப்ஸ் தான் நண்பா கொடுப்பாங்க, ரொம்பவே கஷ்டமெல்லாம் இருக்காது, ஈஸியான ஜாப்ஸாக தான் இருக்கும். அண்டு முன்னாடியே நான் சொன்ன மாதிரி பவுண்டிங் பாக்ஸஸ், அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும், அந்த ஆப்ஜெக்டை நீங்கள் ரெக்டாங்கிள் அதாவது பாக்ஸ் பண்ணுறது மூலமா நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் நண்பா. ஸோ இந்த மாதிரியான ஜாப்ஸ் தான் வந்துட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு உங்களோட அக்கௌண்ட்டு செட்டப்பை நீங்கள் கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறமே மேலே ஜாப்ஸ்ன்னு இருக்கும், அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணணுமே உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஜாப்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஷோ ஆகும், அதில் ஏதாச்சும் ஒரு ஜாப்ஸை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் த்ரெஷோல்டை ரீச் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வித்ட்ரா ஆயிரும் நண்பா, அதாவது இந்த இடத்துல $10 ரீச் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வித்ட்ராவும் ஆயிரும் உங்களோட பேபால் அக்கௌண்ட் ஆர் பிட்காயின் அக்கௌண்ட்டுக்கு. அண்ட் இந்த வெப்சைட்டை வந்துட்டு நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆப்பாகவும் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நண்பா. ஓகே, தட்ஸ் இட் நண்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.